ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து செகண்ட் ஹேண்ட் மிஷின் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எதனால் நான் அதிகமாக போடுறதில்லை அந்த செகண்ட் ஹேண்ட் மிஷின் அப்படின்னா வந்து மிஷின் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா இருக்கணும் காரணம் என்னென்னா முக்கியமாக நம்ம பழசாயிடுச்சு ஒரு நாலஞ்சு வருஷம் ஓட்டிட்டுங்க வேற போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினை மாற்றலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் விற்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறது நம்ம வாங்கினா வேஸ்ட்டு ஏன்னா அவங்களாலே முடியாது தான் விற்கிறாங்க அதனால் மாதிரி இருக்கிறது ஆகாது ஓட்ட முடியாமல் அந்த இடம் செட் ஆகாம இல்லை அவங்களுக்கு தெரியாமல் இந்த கம்பெனியை நிறுத்தி போட்டு விற்கிறாங்க பார்த்தியா அந்த மாதிரி இருக்கிற மிஷினை தான் நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன் அதனால தான் ஜாஸ்தி என்னால் போட முடியல நிறைய பேர் மிஷினை நான் பார்த்து சொல்லுன்னா வாங்கி கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க விற்கிறதா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலே கால் பண்ணுங்க இது வந்து தருமபுரி மாவட்டத்தில் ஒரு மிஷின் ஒன்று இருக்குது அதை பற்றின வீடியோ தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மிஷின் தான் மிஷினு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தை மிஷினு இது பாருங்கள் ஒரு வருஷம் ஆகுது இவங்க ஆனால் சரியாக வேலை செய்யலை ஒரு ஆறு மாதம் வேலை செஞ்சுருப்பாங்க நிற்கி வச்சு ஒரு ஆறு மாதம் ஆகுது நான் எதுவும் துருவு எதுவும் பிடிக்கல சுத்தமாக சிலிம்பே பிடிக்கல நல்லா ஆயில் கீழ் போட்டு வச்சிருக்காங்க எதுவுமே சிலிம்பு பிடிக்கல முக்கியமாக நூறு பர்சன்ட் நான் கேரண்டி சொல்கிறேன் சிலும் பிடிக்கல முக்கியமாக அதுக்கப்புறம் சொல்லணுன்னா உங்களுக்கு ஒரு பஞ்சுக்கு பத்து கல் அடிக்கிற மாதிரி ஆரஞ்சு கல் பத்து கல் அடிக்கலாம் இது வந்து நாலஞ்சு கல் வந்து பதினாறு கல் அடிக்கலாம் ஒரு பஞ்சுக்கு பதினாறு கல் அடிக்கிற மாதிரி மிஷின் இது முக்கியமாக பார்க்குறவங்க வேணும் நிறைய கல் அடிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மிஷின் வாங்கலாம் முக்கியமாக தண்ணி கலத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் திரப்பறத்துக்கு செய்கிறதுக்கு வெயிட் ஜாஸ்தி மிஷின் இது இது புது மிஷின் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்ச ரூபா மிஷின் இது புது மிஷின் ஆறு லட்ச ரூபா மிஷின் இது பத்து கல் மிஷின் நிறைய பேர் அதிகமாக கல் அடிக்கிறதுக்கு ஆசைப்பட்றாங்க இல்லையா முக்கியமாக பதினாறு இன்ச்சு டை இது சில ஊர் நீங்கள் வேணும்னா பாக்ஸ் மாற்ற வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு நாலு இன்ச்சு அடி கல் அடிக்கிறதா இருந்தால் பதினாறு இன்ச்சு எந்த ஊரில் அடிக்கிறதா இருக்குதோ அவங்களுக்கு அந்த உங்களுக்கு மூணு பாக்ஸ் இது கூட வந்துடுது வெறும் பாக்ஸ் மட்டுமே ஒரு லட்ச ரூபா பாக்ஸ் இருக்குது எது வெறும் ஆலா பிளாக் அடிக்கிற பாக்ஸ் மட்டுமே ஒரு லட்ச ரூபா மேலேயே வரும் புதுசாக வாங்கணுன்னா அந்த மாதிரி இவங்க கிட்டத்தட்ட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு எழுபது சொல்கிறாரு புள்ள லாஸ் தான் ரெண்டு எழுபது சொல்கிறாரு வந்து நேரில் பார்த்து பேசலாம் என் கணக்கு ஒரு ஒரு ரெண்டு முப்பது ரெண்டுக்கு மேலே கொடுக்கலாம் ஒரு ரெண்டு இருபது அப்படி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு என்ன நம்பிக்கை நீங்கள் வந்து பாருங்க முக்கியமாக ஒரு பஞ்சுக்கு பத்து கல் மிஷின் இது அதிகமாக கல் ஒரு நாளைக்கு மூணாயிரம் கல் அடிக்கிறவங்க இந்த மிஷின் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்து வாங்கிக்காங்க இது வந்து தருமபுரியில் இருக்குது இது வந்து மோட்ரு வந்து டோட்டலாக பன்னெண்டு ஹெச்பி இருக்குது பம்ப் மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா இது ஏழரை ஹெச்பி மாம்பழம் நாங்கள் எங்கள் மிஷினில் வர்றது மூணு ஹெச்பி தான் வரும் பம்ப் மோட்ரு இது ஏழரை ஹெச்பி ஃபுல்லாக ஹெவி மிஷின் அது பெரிய மிஷினு நார்மல் மிஷினு நாங்கள் மூணு வைப்ரேட்டர் மிஷின் நான் சொல்கிறேன் இல்லையா அஞ்சு கல் மிஷினு அது கிடையாது இது பத்து கல் மிஷின் அப்படியே டபுள் மடங்கான மிஷினு உங்களுக்கு பார்த்தா தெரியும் வேணுன்றவங்க நிறைய பேர் கால் பண்ணியிருக்கீங்க பாருங்கள் முக்கியமாக இது நார்மல் காலத்துக்கு நல்லாயிருக்கும் தண்ணி கிமமாக இருந்தால் கொஞ்சம் தூக்கி திருப்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நீங்கள் அளவுக்கு நீங்கள் செகண்ட் ஹேண்ட் மிஷின் வாங்கணும்னு நினைக்கிறதே கொஞ்சம் காசு கம்மியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் சொல்கிறீங்க ஏன்னா இது உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் மிஷினுக்கு போடுறதுக்கு அதுக்கு தண்ணி கிளம்ப போடுறதும் அதை விட ஜாஸ்தியாகும் நீங்கள் நார்மல் கலவே போட்டுக்கலாம் ஒரு மூட்டை கலவு மிஷினு உள்ளே கொஞ்சம் கலவெல்லாம் சிமெண்ட்டெல்லாம் கொஞ்சம் சரி களவாக முட்டுக்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும் உள்ள இருக்குது கொஞ்சம் க சிமெண்ட்டாக இருக்குது நான் பார்த்தேன் அது அவங்கள க்ளீன் பண்ண சொல்லிட்டு ஒன்றுங்கிறான் க்ளீன் பண்ணிவிட்டாங்களா என்னென்னு பார்க்கலாம் மற்றபாட்டுக்கு மிஷின் எல்லாமே நல்லாயிருக்கு நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் தாராளமாக ஓட்டலாம் அந்த மாதிரியான மிஷின் தான் பாருங்கள் டை வந்து உங்களுக்கு மூணு டை வந்து மூணு செட்டு டை வந்துடுது டை மட்டுமே புதுசாக வாங்குனீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு பக்கம் ஆகும் இது ஒரு டை வந்து ஐம்பதாயிர ஒரு ரூபாய் என்னமோ ஒரு டை இது அதனால் தாராளமாக நீங்கள் வாங்கலாம் எட்டு இன்ச்சு டை இருக்கு நாலு இன்ச்சு டை இருக்கு பதினாறு கல் எல்லாமே உங்களுக்கு பதினாறுக்கு எட்டு இன்ச்சு வந்து அதில் எட்டு கல் அதிகமாக கல் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது பண்ண வந்து நீங்க மிஷினை பாருங்க வாங்கலாம் ஓரளவுக்கு செகண்ட் ஹேண்ட் மிஷின் போடுறதா இருந்தால் ஒரு முக்கா கண்டிஷன்ல இருக்கணும் அந்த மாதிரி மிஷின் மட்டும்தான் நான் சொல்லுவேன் இது வந்து நாலு இன்ச்சு கல்லும் ஆறு இன்ச்சுக்கல்லும் அவங்க இந்த நான் முக்கியமாக எட்டு இன்ச்சு கல் வந்து யூஸே பண்ணல வாங்கிட்டு வந்து வச்சு வந்தது அப்படியே இருக்குது இப்போ ரெண்டு டை வெளியே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் இது ரெண்டு செட்டு வரும் உள்ளே ரெண்டு லைன் கல் வரும் பத்து கல் மிஷினு அதிகமாக கல் அடிக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இதை நினச்சி பார்த்து வாங்கலாம் நீங்கள் பார்த்து வாங்குங்க நான் போய் நேரில் ப நானே போயிருந்தேன் தருமபுரி தானே நான் நேரில் போய் பார்த்தோம் அரை இன்ச்சு பிளேட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ்ஸு அரை இன்ச்சு திக்னஸ் இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது சுத்தமாக சிலும் பிடிக்கல மிஷினு நல்லா தான் இருக்குது தாராளமாக வாங்கலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த எப்படி இருக்குது என்னன்றது தெரியும் பாருங்கள் மிக்சர் மிஷினு மிஷின் ஒரு மூட்டை கலவை மிஷினு முக்கியமாக சிமெண்ட்டு இது வந்து பாருங்கள் மே மேலே சரியாக கலவாக மூட்டுட்டு சிமெண்ட் அழுக்காக இருக்கிற ஓவராக முடிஞ்சால் இதை கிளீன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த மேலே இருக்கிற இந்த வள்ளி மட்டுமே தனியாக பாடி கட்டி கொடுக்குறாங்க அந்த மாதிரி வேணுன்னாலேயும் கட்டிக்கலாம் ஒரு ஏழாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபாய்லையும் ஆகும் உங்களுக்கு அது கட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பாடி ஃபுல்லாகவே புதுசாகிடும் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிஷினே புதுசாகிடும் அந்த மாதிரி ஐடியா இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை வாங்கி ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சாயிரம் ரூபா செலவு சர்வீஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி சர்வீஸ் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் பாடுன்னு ஓட்டலாம் இது வந்து தருமபுரி மாவட்டத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது நான் ஃபோன் நம்பர் போடுறோம் கால் பண்ணுங்கள் மிஷின் வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் மிஷின் இப்போ இருக்குது இன்றைக்கி என்ன பதினஞ்சு டேட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வாங்க நிறைய பேர் கால் பண்ணுவாங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க நன்றி